பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ்னா என்ன? பிளட் குரூப் அதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கோபம் வரும். கிடையாது, உங்கள் குரூப் அதில் யார் யாரெல்லாம் பி பாசிட்டிவ், அதுவும் பிளட் குரூப் இல்லை, ஹூ ஆர் ஆல் பாசிட்டிவ். நிறைய பேர் உங்களை மட்டும் தட்டினே இருப்பாங்க, அப்போ நீங்கள் எப்படி பாசிட்டிவாக மாறுறது? கரெக்டா? என்ன கூட சொல்லினே இருப்பாங்க, ஐயோ இவன் சரியான மைனஸு, இவன் சரியான மைனஸ்ன்னு சொல்லினே இருப்பாங்க. மைனஸ்ன்றது இப்படி இருக்கும், இப்படி ஒரு மைனஸை நீங்கள் போடுங்க, இப்படி ஒரு மைனஸை போட்டிங்க வச்சுக்காது, ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. வேறு என்ன நல்லா இருக்குது குரூப்பில் கலாய்க்கிறது? என்ன மைனஸ்ன்னு சொல்லினே இருப்பாங்க பாருங்க. இது எவன் சொல்லினே இருந்தாலும் அவன்ட்ட ஒன்று சொன்னேன், மச்சம் நீங்களாம் சொல்கிறீங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்றீங்கல்ல, ஆனால் ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு ப்ளஸ்ஸும் சேர்ந்தால் மைனஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நான் வளர்கிறேன். எப்படி ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னா, உங்கள் அப்பா ப்ளஸ்ஸு, உங்கள் அம்மாவும் ப்ளஸ்ஸு, ரெண்டு பேரும் சேர்த்து ஒன்று பேத்துருக்காங்க இல்லையா, அப்போ ரெண்டு ப்ளஸ்ஸு சேர்ந்தால் ஒரு மைனஸ் தானே அப்படின்னு உடனே மட்டம் தட்டுறதை விட்டான். இந்த மாதிரி உங்களை மட்டம் தட்டும்போது எப்படி எழுந்துக்கிறது? அவர் ஒரு சிந்து அச்சாங்க பாருங்கள் ஒலிம்பிக்ஸில், அந்த மாதிரி எப்படி எழுந்துக்கிறதுன்னு பார்க்கும்போது ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொன்னார், கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க தான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இன்னொருத்தர் பார்த்து ஒல்லியாக இருக்காங்களாம், உடனே வரல கேர்ள் ஃப்ரெண்டா ஊதுவத்தி மாதிரி இது அப்படின்னு ஒரு மூஞ்சி உளுண்டாயிடுச்சு. அவர்கிட்ட சொன்னேன், கவலைப்படாதீங்க, நல்ல வாசனையாக இருக்காங்க அவங்க, ஃபோட்டோவில் பார்க்கும்போதே வாசனை வருதுன்னு சொல்கிறாங்க, அப்படி ஊதுவத்தி அப்படி எடுத்துக்கோங்க. இன்னொரு பொண்ணு பயங்கர தில்லாக பாசிட்டிவாக பேசுச்சு. என்னென்னா, பயங்கரமாக ஒரு கர்ச்சீஃபையே கிழிச்சு ஒரு துணியாக போட்டுன்னு வந்தது, கம்மியாக இருந்தது ட்ரெஸ்ஸு. உடனே யாரோ ஒரு பையன் கமெண்ட் அடித்தான், இந்த பாரு இதை பார்க்குறதுக்கு கேபரி டான்சர் மாதிரி இருக்குதுன்னு. உடனே அது சொல்லுது, நேற்ற பெருசாக கைட்டிட்டேன் அப்படின்னு எனக்கு கேட்கவே முடியாது இல்லை அப்படின்ச்சு. இது எப்படி சூப்பர் பாசிட்டிவ் இல்லை? யாரோ ஒருத்தர் அப்படி போயினுகிறாரு, அவன் தான் என் ஆள் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னோடனே இவர் சொல்லிக்கிறாரு, குப்பை வாடுறவன் மாதிரி இருக்கான். அதுக்காக சொல்லிக்கிறான், என்னத்த பெருசாக குப்பை கொட்ட அப்படின்னு கேட்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறான். பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, நல்லா குண்டாக இருக்குது பொண்ணு, இப்படி ஆடி ஆடின்னு வந்தவொடனே என்னது பொண்ணு யானை மாதிரி இருக்குது, இதையா கல்யாணம் பண்ணி போகிறீங்க அப்படின்னு கேட்டது. அவன் கரெக்டாக சொல்லிக்கிறான், யானைன்னு என்ன நிறைய சில்லறை வரும் இல்லை, நிறைய பணக்காரன் ஆகிடும் சார், அப்படி பார்க்கணும் பாசிட்டிவான்னு. இப்படி எங்கே பார்த்தாலுமே பாசிட்டிவ் 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 தான். ஆனால் நீங்கள் சொல்லுவாங்க, பாரு அவன் பிச்சைக்காரன் மாதிரி நான் அப்படின்னா கவலையே கிடையாது. இது டீனு ஒரு இடத்துக்கு போவீங்க டிக்கெட் வாங்குறதுக்கு, சில்லறையே இருக்காது, பிச்சைக்காரன்ட்டு இருக்கும், அப்பா அம்மா உங்களோட பணக்காரன் கரெக்டாக. அதனால் எதையுமே நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. சில்லறை இன்னி கையில் வச்சுருப்பான், நாளைக்கு ஏசி ரூமில் இருப்பான், சில் அறையில் இருப்பான், எப்படி அதை நீங்கள் மாற்றினே வாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா, இந்த சிந்து ஷட்டில் பேட்மிண்டனில் சில்வர் மெடல் அடிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கள யாருக்குமே தெரியாது, திடீர்னு ஒரு நாள் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க. வேறு ஏதோ பெரிய பெரிய பேர்லாம் சொன்னாங்க, சாய்னா நைனா ஒன்று விட்ட அண்ணா அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா சிந்துன்னு அப்படி வந்தாங்க, டால் அத்லெட்டிக் பில்ட்டாக வந்து சில்வர் மெடல் வாங்கி போயினே இருந்தாங்க. ஆடி வெள்ளி போச்சுருந்தாங்க, பட் இவங்க ஆடி வெள்ளி வந்தது. ஐயோ ஃபைனல்ஸில் வெளியேற்றம்னாங்க, வெளியேற்றம்னு பார்க்காதீங்க, இந்தியாவுக்கு வெள்ளி ஏற்றம் அப்படி பாருங்கள். இப்போல்லாம் சிண்டிலேட்டிங்னு சொல்கிறது இல்லை, சிந்துலேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கைத்தட்டுறாங்க. அவங்கள சூப்பர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஆவதும் பெண்ணாலே அதோடு நிறுத்திங்க, அழிவதும்லாம் கிடையாது, எல்லாமே ஆவது பெண்ணாலே தான். கட்சியாக கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்று இன்றைக்கி படித்தாங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா, புழல் ஏரியில் தண்ணீர் மட்டும் குறைஞ்சிக்கினே போகுது, ஃப்ளோ குறைஞ்சிக்கினே போகுது புழல் ஏரியிலன்றான். பக்கத்தில் புழல் ஜெயிலில் ஃப்ளோ அதிகமாகினே இருக்குது, அங்கே ஏறி ஏறி குதிக்கிறாங்க, திருப்பி அங்கே உள்ளுக்குள்ளே தள்ளினே இருக்காங்க. அதனால் ப்ளஸ்ஸாக பார்த்தா எல்லாமே ப்ளஸ்ஸு, கண்டிப்பாக நீங்களும் ப்ளஸ்ஸாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்ன்றதே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு தான் பி பாசிட்டிவ்னு சொன்ன அட்வைஸா அப்படின்னு நக்கலாம் கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா த பெஸ்ட் அட்வைஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஒர்ஸ்ட் பீப்புள்னுவாங்க. சத்தியமான அட்வைஸே பண்ணல, எனக்கு நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன், உங்களுக்கும் நடக்கும்னா அது பி பாசிட்டிவ், இல்லைன்னா கிளம்பி போயினே இருங்க. சப்ஸ்கிரைப் டு பாஸ்கி டிவி.